வணக்கம். இன்றைய கவியின் தலைப்பு சென்னை மாநகர பேருந்து. சென்னை மாநகர பேருந்து எம் மக்களுக்கெல்லாம் இதுவே மகிழுந்து, எதிர்பார்த்த நேரத்தில் என்றுமே வராது. வாழ்க்கை தத்துவத்தை இவ்வளவு அழகாக வேற எதுவுமே தராது. ஏறியதும் இருக்கையை தேடச் சொல்லும், எட்டிவிட்டால் ஜன்னலோரத்திற்காக மனம் சண்டை போடும். எங்கள் ஏற்ற இறக்க சாலைகளுக்கு ஏற்றது இந்த பேருந்து. காற்று வாங்க ஆரம்பித்தால் மனம் காற்றாய் பறக்கும் தனை மறந்து. கூட்ட நெரிசல்தனில் கூட கூடி பேசி மகிழ்ந்திடுவோம். சில கூடா மனிதர்களினால் மட்டும் பெண்களுக்கு இந்த நகர பேருந்து அவ்வப்போது நரக பேருந்தாகி போகும். பல கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் காதோரம் கடந்து போகும். சிலர் வீட்டு சண்டைகள் இங்கே சுதந்திரமாய் பரிமாறலாகும். சிலர் இறங்க மறந்து ஏதோ நினைவில் இறங்க வேண்டிய நிறுத்தத்தை கடந்ததுண்டு. சிலர் உறங்கி போனதால் கடைசி நிறுத்தம் வரை கடந்து திரும்பியதும் உண்டு. இந்த போக்குவரத்து நெரிசல்களிலும் பாதுகாப்பான பயணத்தை தரும் ஓட்டுநரும் சரி, மக்கள் நெரிசல்களுக்குள் லாவகமாய் பயணச்சீட்டை தரும் நடத்துனரும் சரி பாராட்டுக்குட்பட்டவர்களே. காற்று புகா நெரிசல்களுக்குள்ளும் கண்டக்டர் புகுந்திடுவார். ஆட்டோ புகாத சந்து கிடைத்தாலும் போதும், இந்த ஓட்டுநர் புகுந்து விரைந்திடுவார். இருந்தும் பயணச்சீட்டு வாங்காத பயணிகளையும் கண்டதுண்டு, வாங்கி பின் துளைத்து மாட்டிக்கொண்டவர்களையும் கண்டதுண்டு. பெண்கள் இருக்கையில் ஆண்கள் அமர மறுப்பு கிடையாது. ஆனால் பெண்கள் இருக்கையில் பயணம் முழுக்க ஆக்கிரமிக்க இயலாது. பேதம் பார்க்காத பேருந்து என்பதால் தானோ என்னவோ வெயிலும் மழையும் கூட சேர்ந்தே பயணிக்கிறது. எங்கள் படிக்கட்டு பயணிகள் வீரத்திற்கு வீர விளையாட்டுக்களே தோற்று போகும். அவர்கள் புத்தகங்கள் மட்டுமே பேருந்திற்குள் பயணம் செய்யும். இதில் சில நடத்துனர்களிடம் மட்டும் அன்றும் சரி இன்றும் சரி குறைந்தபட்சம் 90-95 பைசா பயணச்சீட்டு தருகையில் 5-10 பைசாக்கள் சில்லறை இல்லாமல் போனது. 8-9 ரூபாய் ஆன போது 1-2 ரூபாய் சில்லறை இல்லாமல் போகிறது. இதில் பயணிகளோடு நட்பாகி போனவர்களும் உண்டு, கடுப்பாகி போனவர்களும் உண்டு. இந்த பேருந்துகளின் சித்து விளையாட்டுக்கள் ஏராளம். நாம் நிறுத்தத்தில் நின்றால் நம்மை தாண்டி நிற்கும். நாம் தள்ளி நின்றால் நிறுத்தத்திற்கு முன்பே நின்றுவிடும். நிறுத்தத்திற்கு முன்போ பின்போ நாம் இருந்தால் மட்டுமே நிறுத்தத்தில் நிற்கும். திருடர்கள் ஜாக்கிரதை, வாசகத்தை மீறி திருடு போகும். திருக்குறளையும் மீறி சென்னை தமிழ்வாடும். இப்படி பேருந்தில் ஏறி இறங்குவதற்கு இடைப்பட்ட காலத்தை வந்து போகின்ற வாழ்க்கைக்கும் பாடமாக்கிக் கொள்வோம். நன்றி.